போன வாரம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தோழர் கரிகாலன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு பக்கம் சீமான் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கான் உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிராதீங்க நீங்க எங்கடா சொல்லிட்டு போயிட்டு இருக்கா இந்த பக்கம் அண்ணன் இப்படி பச்சையா அவமானப்பட்டுட்டாரு ஆக இந்த டைம் நம்ம அண்ணனுக்கு முட்டு கொடுத்தா அண்ணனுடைய மனசுல இடம் புடிச்சிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட அல்ல கைக பணத்துக்காக மாதிரி சீமான் மாதிரி ஜனநாயகவாதியா ரொம்ப நேர்மையால இருக்க மாட்டாங்க ஏற்கனவே பல இடங்கள்ல அடிவாக்கி இருக்க கரிகாலா உடம்ப காணமா பாத்துக்கோ

காலத்திற்கும் சீமானை தான் ஊற வச்சு அடிப்பமே ஒழிய ஏடா அவனே ஒரு துடுப்பு அவனுக்கு நீ எடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சீமானையே நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம் அல்ல கைகளை தொடவே மாட்டோம் நானும் பிரபல என்ன சாதாரண என்ன என்ன செய்யா என்ன ஏன் கருப்பு அப்படி இருக்கும் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கிடைக்காதா அதை வச்சு வசூல் பண்ண முடியாதா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு சுத்தர இது போன்ற இரண்டாம் கட்ட நான்காம் தர நபர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை கங்காணி பையனான கருங்காலியான சீமான காலி பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னுடைய அஜெண்டா என்ன கல்லு தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடைக்காது என்ன அவரும் பேசுங்கிறாரு நீங்களும் பேசுங்க சீமான காலி பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னுடைய அஜங்க ஆக அப்படி இருக்கும்போது அதுல டைவர்ட் ஆகிற மாதிரி இந்த அல்லக்கைக எடுப்பு சோறு இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் வேலையை ஒரு காலம் வச்சுக்க கூடாது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன் ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற அவ்வளோதான் இதை மாதிரி பல ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு யூடியூபர் நீ அவ்வளோதான் அவங்களாம் யூடியூப் இது இவரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஷோ பண்ணிட்டு இருக்கு இப்ப நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இவரு பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா இவரு ஷோ நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும்தான் வரும் பேசிட்டு இருக்காதயா அவர் திமுகவில் இருந்தாரு அதிமுக ஆள இருந்தாரு எங்க மாமா அவருடைய மகன் அவருக்கு சீட்டு கொடுத்தோம் அது ஒரு திடீர்னு இருந்தால் அது வாரிசுன்னு ஏன் வாரிசு என் மகன் அடாம ஏதாவது பேசிட்டு என்ன மைத்துக்கு சீட்டு கொடுத்தீங்க அப்படிங்கறதுதான் தொழர் கரிகாலன் அவருடைய கேள்வி இதுக்கு என்ன உருட்டு உருட்டானுங்கன்னா நாம் தமிழகச்சில அன்னை சீமானவர்களும் முதலமைச்சரா இல்லை அமைச்சராக கூட இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இல்லை எந்த அதிகாரத்தையும் சுவைக்கல அதிகாரத்தை சுவைக்காத நாம் தமிழ் கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தில் நீ சொன்ன மச்சானுக்கு சீட்டு குடுத்துருக்கானு அந்த மச்சான் ரெண்டாயிரத்தி பத்துலயே தன்னை நாம்தமுகச்சலை நினைச்சுக்கிறாரு ஏன்டா கொஞ்சமாச்சும் ஒரு லாஜிக் மசூரு வேண்டாமா ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாத போதே உன் மச்சானுக்கு சீட்டு குடுக்கறே நான் நாளைக்கு நீ சீட்டுகள் எல்லாம் ஜெயிச்சு மேல மேல போகும் போது இன்னியும் கேவலமான வேலைகள்லதான்டா நீ ஈடுபடுவ அப்படி பச்சையா சொல்ல முடியாது

நாளைக்கு காலையில் நம்ம இன்ட்ரிவியூ வச்சுக்கலாம் என்னங்க இப்படி கேட்குறீங்க என்ன நான் பண்ணேன் இடமாவன கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன் என்ன கார்த்தி இப்படி அண்ணா என்னண்ணா என்னென்ன என்ன கேள்வியெல்லாம் கேட்கறாரான் இது எப்படி இது என்ன இல்லைண்ணே நான் பேசிட்டு லைனில் வரேன்னா அப்புறம் ரெண்டு நிமிஷம் லைனில் வந்தார் அண்ணே இல்லைண்ணே அண்ணன் கேட்கலண்ணே நம்ம ஐடிலேருந்து பசங்க அதனால் நாளைக்கு காலையில் இன்டர்வியூ வந்துருங்க என்னாரு சரி ஓகே முடிஞ்சிச்சு காலையில் இம்மாவன கார்த்திகை ஃபோன் பண்ணேன் என்னப்பா சொல்லப்பணாரு அண்ணே அண்ணன் சொன்னார் என்ன என்ன இல்லைனா நேர்காணல் இப்போ வேணாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் வச்சுக்கலாம் நான் மறைமுகமாக இவர்கள் சொல்ல வருவது எங்களை கேள்வி கேட்காதீங்க நாங்கள் காலத்துக்கும் இப்படி எச் அரசியல் பண்ணிட்டு பாஜக காரங்கிட்டையும் அதிமுக காரங்கிட்டையும் வாங்கி குடிச்சிட்டு வயத்த மட்டும் வளர்த்துட்டு இருப்போம் திமுக மட்டும் குறை சொல்லுவோம் பதிலுக்கு நீங்க எங்களை நோக்கி விரல கூட நீட்ட கூடாது அப்படிங்கறதுதான் இவனுங்களுடைய லாஜிக் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா என்ன முன்பக்க என் மாம மீசக்கார இருக்கா பத்தியா அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா நமக்கு கோவம் கோவம் தான் கிரிமினல் ஏதாச்சும் யோசனை குடும்பம் அழிஞ்சு போவோம் அதே பிரஸ் மீட்ல தோழர் கரிகாலன் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்க செல்லா குட்டியாக இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்ச கூடிய சவுக்கு சங்கர் நீங்கள் ஆதரிக்க கூடிய விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகிறார் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கடத்துபவர்கள் அப்படின்னு பச்சையாக குற்றம் சாட்டுகிறார் ஆனா நீங்க அவரை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்களே கேட்டதற்கு உனக்கு சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு அண்ணன் ஒரு பக்கம் உருட்டுனா இந்த அல்ல கைக எச்சோர் என்ன உருட்டுறானுங்கன்னா யாரு சவுக்கு சங்கிட்ட ஒரு தொண்ணுக்கு உட்காந்து கேளு இல்ல வந்து தனியா உட்காந்து சவுக்கு சங்கிட்ட கேள்வி கேட்டு வீடியோ போடு சவுக்கு சங்கர் கேள்வியா சீமானுக்கு ஏன் பதில் சொல்லணும் இதை போய் நீங்க சவுக்கு சங்கர் கிட்ட தானே கேட்கணும் எங்க அண்ணன் கிட்ட எது கேக்குறீங்க அப்படின்னு இது ஒரு வாதம்னு வேற வச்சிருக்கானுங்க அப்புறம் அந்த சவுக்கு சொன்னதுக்கு இன்னும் பதிலே வரல கரிகாலன் கேட்ட கேள்விக்கும் இன்னும் பதில் வரல விரைவில் எதிர்பார்க்கிறோம் வருமா விடமாட்டோமா கடைசி வரைக்கும் விடமாட்டேன் ஏன் உங்க அண்ணன் கிட்ட கேட்கறோம்னா அது அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்துலேயே நிக்க வைப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு நான் விவசாய சின்னத்துலேயே நிற்கிறேன் அவன் சுயேட்சை நிற்கிறான்னு நில்றான் நான் வேற ஆள் வேட்பாளரே போடலை நான் போட்டிடு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து வேலை செய்கிறேன்டான் செய்வேன் நவுக்கு சங்கரை நக்கு நக்குன்னு நக்கிறது உங்கள் அண்ணன் தான் அதனால தான் கரிகாலன் தோழர் நீங்கள் நக்கு நக்கு என்று நக்கக்கூடிய சவுக்கு சங்கர் இப்படி நீங்கள் ஆதரிக்கக்கூடிய விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகிறாரே அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார் அந்த கேள்விக்கு மாமா என்ன பதில் சொன்னார்னா சவுக்கு சங்கர கேரளா பரதேசி சவுக்கு சங்கர கேரளா பரதேசி சவுக்கு சங்கர் பேசியது தவறு சவுக்கு சங்கரனுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் இது போன்ற பிரச்சாரங்கள் செய்வதை சவுக்கு சங்கர் நிறுத்த வேண்டும் அப்படின்னு உங்க அண்ணன் பேசியிருந்தா அன்னைக்கே மேட்ரு ஓவர் ஆனா உங்க அண்ணன் அன்னைக்கும் பேசல உங்க அண்ணனுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய எச்சோறுகளான நீங்களும் இன்றைக்கு வரைக்குமே சவுக்கு சங்கர் பேசியது தவறு அப்படின்னு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலமா அந்த கேள்விகள் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது பதில் சொல்லியாகவும் தப்பிக்கவே முடியும்